செய்திகள். மனிதவள அமைச்சு சொக்சோ ஸ்லாங்கூர் மாநில அரசு ஏற்பாட்டில் 2023 ஆண்டுக்கான வேலைவாய்ப்பு கண்காட்சி எதிர்வரும் 6-7 தேதிகளில் கிள்ளானில் நடைபெறவுள்ளது. மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் இந்த வேலைவாய்ப்பு கண்காட்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கவுள்ளார். காலை 9 முதல் மாலை 5 வரை 2 இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. 7,000 மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் ஒரே கூரையின் கீழ் பல நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு வழங்க இங்கு வருகை தர உள்ளன. எதிர்காலத்திற்கு தேவையான தொழில்திறன் கல்வி திட்டங்கள் மாணவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும் என்று இளைஞர் விளையாட்டுத்துறை துணை அமைச்சர் அடாம் அட்லி கூறியுள்ளார். நாட்டில் தொழில்திறன் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருகிறது. மை ஸ்கில்ஸ் அறவாரியம் கல்வியில் பின்தங்கிய மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது பாராட்டுக்குரியது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜோஹோர் பினாங்கில் உள்ள MSM மலேசியா ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் சர்க்கரை ஆலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டதால் தீபகற்பத்தின் கிழக்கு கடற்கரை பகுதியில் சர்க்கரை விநியோக பற்றாக்குறை ஏற்பட்டதாகவும் தற்போது அவை வளமைக்கு திரும்பியுள்ளதாகவும் உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்துஸ்ரீ சலாவுடின் அயூப் கூறியுள்ளார். பர்கேசோவில் அந்நிய தொழிலாளர்களை பதிவு செய்யாத முதலாளிகளின் எண்ணிக்கை கவலையளிக்கிறது என்று அதன் தலைமை செயல்முறை அதிகாரி டத்துஸ்ரீ டாக்டர் முகமது அஸ்மான் அசீஸ் கூறியுள்ளார். கடந்த 2019 ஜனவரி 1 முதல் கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் அந்நிய தொழிலாளர்கள் மட்டுமே பர்கேசோவில் பதிவு பெற்றுள்ளனர். ஆனால் நாட்டில் தற்போது 2.3 மில்லியன் அந்நிய தொழிலாளர்கள் சட்டப்பூர்வமாக வேலை செய்து வருகின்றனர் என்று அவர் தெரிவித்தார். அம்னோவில் இருந்து நீக்கப்பட்ட கைரி ஜமாலுடீன் ஷாரில் அம்சா ஜாசிகாவில் இணைய வேண்டும். அக்கட்சிக்கும் பிரதமர் வேட்பாளர் தேவை என்று DAP-இன் பாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆங்கியன் மின் கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். யூடியூப் நேரலையில் கலந்து கொண்ட ஆங்கியிடம் கைரி குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் இவ்வாறு பதிலளித்தார். தமிழக நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் குரலில் உதயநிதி சபரீசன் பற்றி வெளியான ஆடியோ சர்ச்சை தொடர்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் உங்களில் ஒருவன் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மட்டமான அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு நான் விளம்பரம் தேடித்தர விரும்பவில்லை என்று பாஜக தலைவர் அண்ணாமலையை முதல்வர் சாடியுள்ளார். இது குறித்து அவரே 2 விரிவான விளக்கம் அளித்து விட்டார். மக்களுக்கான பணிகளை செய்யவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. மேலும் இதை பற்றி பேசி மட்டமான அரசியலில் ஈடுபடுறவங்களுக்கு நான் விளம்பரம் தேடித்தர விரும்பலை. கர்நாடகாவில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தினசரி 0.5 லிட்டர் நந்தினி பால் வழங்கப்படும். மாதந்தோறும் 5 அரிசி பருப்பு உள்ளிட்ட உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்படும் என்று பாஜக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மக்களுக்கு இலவசங்களை அளிக்கக்கூடாது என்று சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் மோடி பேசியிருந்த நிலையில் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இலவசங்கள் அள்ளி வீசப்பட்டுள்ளது விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று கருதப்படும் விஞ்ஞானி ஜெஃப்ரி இன்டன் பதவி விலகியிருக்கிறார். செயற்கை நுண்ணறிவால் மனித குலத்துக்கு தீங்கு என்று சொல்லி அவர் கூகுள் நிறுவனத்திலிருந்து விலகியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு குறித்து தமது ஆய்வு குறித்து வருந்துவதாக அவர் நியூயார்க் டைம்ஸ் 8 அளித்த நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்தில் பொது தேர்தலுக்கு 2 உள்ள நிலையில் பிரதமர் வேட்பாளரான பைதாங் தான் ஷினாவத்ராவிற்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. வரும் 12 பேங்காக் நகரில் நடைபெறவிருக்கும் இறுதி பிரச்சாரத்தில் அவர் நிச்சயமாக கலந்து கொள்வார் என்று அவரது கட்சியினர் கூறியுள்ளனர். விஜய் ஆண்டனி நடிப்பில் பிச்சைக்காரன் 2 பாகத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. விஜய் ஆண்டனிக்கு ஜோடியாக காவ்யா தாப்பார், ராதா ரவி, மன்சூர் அலிகான், யோகி பாபு ஆகியோர் நடித்துள்ளனர். இந்த படத்தை இயக்கி இசையமைத்து நடிக்கின்றார் விஜய் ஆண்டனி. விராட் கோலி, கௌதம் கம்பீர் இருவரும் நேற்று IPL போட்டியின் முடிவில் மைதானத்தில் வார்த்தை போரில் ஈடுபட்டனர். அது கைகலப்பில் முடிந்து விடுமோ என்று அங்கு பதற்றம் நிலவியது. இதற்கு காரணமாக சிறிது நேரம் விளையாட்டு மைதானம் போர்க்களமானது. இந்நிலையில் விராட் கோலி மற்றும் கௌதம் கம்பீருக்கு IPL நிர்வாகம் அபராதம் விதித்துள்ளது. விராட் கோலியின் கோபத்திற்கு இதற்கு முன்பு பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் கம்பீர் நடந்த விதமே காரணம் என்று கூறப்படுகிறது. மேலும் பல அந்நிய செய்திகளுக்கு நம்பிக்கை அகப்பக்கத்தை வளம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.